வணக்கம். விக்ரமாதித்தனுடைய கதைகளை வந்து நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாருடைய தியாகம் சிறந்தது, தியாகத்தில் சிறந்தவர் யார் அப்படின்னு ஒரு கேள்வி. என்ன அப்படின்னு கேட்டால், வடநாட்டில் தரபம் என்ற ஒரு நாட்டை ஒரு மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடைய பேர் சுக்ரீவன் வச்சுக்கோங்க. ஏன்னா அந்த காலத்தில் இந்த பேரெலாம் இருந்திருக்குது. நம்ம உடனே ராமாயணத்துக்குள்ளே போயிடக்கூடாது. இந்த மன்னன் பேர் அந்த பேர். அவன் அந்த நாட்டை ஆண்டுட்டு இருக்கப்ப ஒரு நாள் ஒரு வீரன் ஒருத்தன் வர்றான் அவனுடைய அரண்மனைக்குள்ளே. வந்து, எனக்கு நீங்கள் மெய்க்காவலர் பதவி கொடுத்தீங்கன்னா நான் நிறைய செயல்பாடுகள் செஞ்சு காட்டுவேன். சரி, பரவாயில்ல, உன்னுடைய வீரத்தை காட்டணும்னா அவன் நிறைய சாகசங்கள் செஞ்சு காட்டுறான். மன்னனுக்கு பிடிச்சி போச்சு. உனக்கு என்ன கூலி வேணும், ஊதியம் என்ன வேணும்னு கேட்குறான். உடனே அவன், எனக்கு ஒரு நாளைக்கு 1000 பொன் வேணுங்கிறான். எல்லோரும் ஆச்சரியப்படுறாங்க. மன்னன் சொன்னால் பரவாயில்ல, நீ வச்சுக்கோ 1000 பொன் வச்சுக்கோ அப்படின்றான். உடனே சரின்னு சொல்லி இவன் தன்னுடைய பணியை ஏற்றுக்கிறான். சம்பளம் வாங்குறான். தினசரி 1000 வாங்கி அதை என்ன பண்ணுறான்னா, ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்குறான், ஒரு பகுதியை பொதுநலத்துக்கு செலவிடுறான், ஒரு பகுதியை இந்த உயிரினங்களை பாதுகாக்கிறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கான். மன்னன் வந்து ஒற்றர்கள் மூலமாக கேள்விப்படுறான், ஓ, இவன் வாங்குகிற பணத்தை இவனே வச்சுக்கிறதுல அப்படின்னு ஒரு செய்தி தெரியுது. இது தவிர ஒரு நாள் இரவு ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவம் நடக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, விடாமல் ஒரு அழுகுரல் கேட்டுக்கிட்டே இருக்குது ஊருக்குள்ளே. எல்லாரும் பயந்து கதவை திறந்து வரல. மன்னன் என்ன பண்ணுறான், என்னடா இது அழுகுரல் கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எழுந்து பார்க்குறான். பார்த்த உடனே, சரி, நம்ம மெய்க்காப்பாளன் இருக்காங்களா அப்படின்ட்டு பார்க்க போகிறான். அதுக்குள்ளே மெய்க்காப்பாளர் என்ன பண்ணுறான்னா, கிளம்பிட்டான், வாழோடு கிளம்பிட்டான். எங்கே போகிறான்னா, அந்த அழுகுரல் இருக்கிற இடத்துக்கு போகிறான். அங்கே ஒரு சுடுகாட்டில் அழுகுரல் கேட்குது. ஒரு பெண்ணு தலைவரி கோலமாக அழுதுகிட்டு இருக்கான். இந்த வீரவர்தன் போய் கேட்டான் அந்த பெண்ணுகிட்ட, என்ன அவன் ஏன் அப்படி இருக்க அப்படின்னு. இல்லை, நான் எனக்காக எழுகலை, நான் இந்த ஊரை காக்கிற காவல் தெய்வம். இந்த மன்னன் 3 நாளில் இறந்து போகிறான், அதை நினச்சி அழுகிறேன். இவன் நல்ல மன்னன். இதை இந்த வீரவர்தன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தெரியாமல் பின்னாடி வந்து அரசனும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அப்படியா, அதை தடுக்கணும்னா என்ன செய்யணும், இங்கே இருக்க காளி கோயிலில் போய் வேண்டுதல் வைக்கணும். அந்த தெய்வம் சொல்லுது, நான் போகிறேன் அப்படின்ட்டு இவன் நேராக போகிறான் காளி கோயிலுக்கு. மன்னனும் அவனுக்கு தெரியாமல் பின்தொடர்ந்து போகிறான். அந்த காளி சொல்கிறா, ஒன்றும் இல்லை, 16 வயது பாலகன் ஒருத்தனை பள்ளி கொடுத்தம்னா இதை உடனடியாக அவனை தடுத்துட்டுறான். இவன் நேரம் மனைவி விட்டு போனான். தன்னுடைய மகனை கூப்பிட்டான், மகளையும் கூப்பிட்டுக்கிட்டான். நேராக எல்லாரும் கோயிலுக்கு வந்தாங்க. அப்பா, நாட்டுக்கு முக்கியமானவன் மன்னன், நம்ம வாழ்கிறது அவனுக்காகத்தான். அதனால் உன்னை நாங்கள் பள்ளிகிட்ட போகிறோம்ப்பா. அவன் சொன்னா, பரவாயில்ல, இப்போ நான் போர் வீரனாக இருந்தால் போர்க்காலத்தில் போய் இறப்பன்ல, மன்னனுக்காக நான் இறக்க தயார். அப்போ தன்னுடைய மகனுடைய தலையை மட்டை தான். இதை பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பெண் பிள்ளை அவள் நெஞ்சு வடித்து இறந்து போகிறான். ரெண்டு பேரையும் பார்த்த உடனே மனைவி மயக்கப்பட்டு அவளும் மரணம் அடைஞ்சிடான். ஒரே நேரத்தில் 3 பேர் இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்சோடனே அவன் என்ன பண்ணுறான், இனி நான் வாழ்ந்து என்ன செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு தானும் தலையை வெட்டிக்கிறான். இதெல்லாம் மறைஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருந்த மன்னன் வந்து பார்த்தாங்க. பார்த்தவன் கண்ணீர் விழுத்தான். இப்படிப்பட்ட இவங்களை இருக்கிறதுக்கு நம்ம எவ்வளோ இப்போ தவம் பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு காளியை பார்த்து கேட்டான், நீ என்ன, நீ கருணை மிகுந்தவள் நினச்சா அந்த மாதிரி இப்படி எல்லாரையும் பழி வாங்குறியே சொல்லிட்டு, நான் இருந்து என்ன செய்ய போகிறேன், மக்களுக்கு தானே நான் சொல்லிட்டு கைவாள் எடுத்து தான் இதை வெட்ட போகிறான். காளி தோன்றி, உனக்கு என்ன வேணும், எனக்கு என்ன வேணும், இந்த இறந்து போன 4 பேர் வேணும். சரி, பிழைச்சி வந்துடுவாங்க. அதே மாதிரி 4 பேர் பிழைச்சி வந்துடுறாங்க. மன்னனை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறாங்க. பழையபடி பணியை தொடர்றாங்க. இப்போ வேதாளம் என்ன கேள்வி கேட்குது, இதில் 16 வயது பையனுடைய தியாகம் சிறந்ததா, தன்னுடைய அண்ணன் இறந்தாங்கிறத கேட்டு இறந்து போன அந்த பெண்ணுடைய பாசம் சிறந்ததா, இல்லை மக்களை பிரியாத மனைவியையும் மகனும் அந்த கணவனும் அவங்களுடைய வீரம் சிறந்ததா, நாட்டுக்காக உயிர்விட்ட அந்த குடும்பத்துடைய தியாகம் சிறந்ததா, யாருடைய தியாகம் சிறந்தது? அப்போ விக்ரமாதித்தன் ரொம்ப அழகாக பதில் சொன்னான். அவன் வேலைக்காரன், யார், வீரவர்தனன், மெய்க்காப்பாளர். அவனுடைய கடமையைத்தான் அவன் செஞ்சான். மன்னனுக்காக அவன் உயிர் விடணும். அவன் குடும்பம் உயிர் விட்டது தப்பு இல்லை, ஆனாலும் கூட அவன் உயிர் விட்டதை பற்றி அதுதான் அவனுடைய தொழில் தான். ஆனால் இந்த 4 பேரையும் காப்பாற்றுறதுக்காக தான் உயிரை விட துணிஞ்சான் இல்லையா மன்னன், அவன் தியாகம்தான் சிறந்தது. ஏன்னு கேட்டால், மக்கள் மன்னனுக்காக தியாகம் பண்ணலாம் அந்த காலத்தில், எந்த காலமாக இருந்தாலும் சரி. ஆனால் மக்களுக்காக மன்னனே தன்னை தியாகம் பண்ணுகிறேன்னு சொல்கிறான் இல்லையா, அவனுடைய தியாகமே சிறந்ததுன்னு சொன்னோடனே உடனே வேதாளம் சட்டார்னு கிளம்பி முருங்கை மரத்துக்கு போயிருச்சான். தொடர்ந்து வேதாளம் சொல்கிற கதைகளும் கேள்விகளும் பதில்களையும் நாம் பார்க்க இருக்கிறோம்.